வணக்கம் பொதுவாக உடலில் உள்ள கெட்ட நீர்கள் வியர்வை மூலமாக வெளியேறுவது நல்ல விஷயம்தான் ஆனால் அதிலே துர்நாற்றமாக வீசும்போது நமக்கு கவலையை ஏற்படுத்துகிறது அதுவும் கோடை காலத்தில் சொல்லவே தேவையில்லை குழந்தைகள் கூட அருகில் வந்தால் அறுவறுப்படையும் இதை எப்படி தவிர்க்கலாம் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும் தினமும் குறைந்தது மூணு லிட்டர் தண்ணீராவது குடிக்க வேண்டும் அதோடு கோடையில் அதிகமாக கிடைக்கும் இளநீர் மோர் பழச்சாறு பனைநுங்கு பதநீர் போன்றவற்றை பருகும் பொழுது வியர்வை கட்டுப்படுவதோடு வெளிப்படும் வியர்வையும் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கும் அடுத்து முக்கியமாக தினமும் இரண்டு வேளை கட்டாயமாக குளிக்க வேண்டும் இதனாலும் துர்நாற்றத்தை தவிர்க்கலாம் பொதுவாக இரவு நேரத்தில் பழங்களை உணவாக எடுத்துக்கொள்வது செரிமானத்திற்கு எளிதாக இருக்கும் முடிந்தவரை அசைவ உணவு வகைகளையும் மைதாவில் தயாராகும் உணவுப் பொருட்களையும் குறைப்பது நல்லது மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொண்டாலே வியர்வை நாற்றம் பெருமளவு குறையும் எனவே மலச்சிக்கல் ஏற்படாத வண்ணம் உடலை பராமரித்து வர வேண்டும் நார்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வது நல்லது அடுத்து காட்டன் உள்ளாடைகளை பயன்படுத்துவதால் வியர்வை நாற்றத்தை குறைக்கலாம் இப்பொழுது இயற்கை முறையில் வியர்வை நாற்றத்தை எவ்வாறு போக்கலாம் என்பது பற்றி பார்ப்போம் தினசரி குளிக்கும் நீரில் ஒரு எலுமிச்சை பழத்தின் சாற்றை ஊற்றி குளிக்கும் பொழுது வியர்வை நாற்றம் நன்றாக குறையும் அதே மாதிரி தினமும் அரை எலுமிச்சை பழத்தின் சாற்றை உடலில் தேய்த்து வைத்திருந்தும் குளிக்கலாம் அடுத்ததா குளிக்கும்போது படிகாரத்தை உடலில் தேய்த்து வைத்திருந்து குளிக்கும் பொழுது வியர்வை நாற்றத்தை நன்றாக குறைக்கலாம் அடுத்து பட்டை தூள் ரெண்டு டீஸ்பூன் அரை மூடி எலுமிச்சை பழம் இரண்டையும் குளிக்கும் தண்ணீரில் கலந்து குளித்தால் நாற்றமும் உடல் வலியும் பறந்து போகும் அதே மாதிரி வினிகர் அல்லது எலுமிச்சை சாற்றில் நனைத்த பஞ்சினை அக்குள் பகுதியில் தடவிவிட்டு சிறிது நேரம் கழித்து குளித்தாலும் வியர்வை நாற்றம் கட்டுப்படும் அடுத்து ரெண்டு தேக்கரண்டு தூள் ரெண்டு தேக்கரண்டு வெந்தயத்தூள் ஆகியவற்றை வெந்நீரில் கலந்து பேஸ்ட் போல் செய்து கொள்ளவும் இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு தேய்த்து குளிக்கும் பொழுது ரெண்டே வாரத்தில் வேர்வை நாற்றம் ஓடிவிடுவதோடு தலையும் உடலும் சுத்தமாகி மனம் வீசும் மேலும் அக்குளில் அதிகம் முடி வளராமல் பார்த்து கொள்ள வேண்டும் குறைந்தது பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறையாவது முடிகளை நீக்கிவிட வேண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி